The Kovai Post News Delivered. For centuries, handloom products have been known for its Indian tradition and culture. Till now, they are known for its elegant designs, quality, and types in weaving. The government has introduced several schemes, programs, and clusters as a means to strengthen the handloom industry. Today, we are in handloom weaving industry at Chennampalayam and we are going to meet and talk to these people about their weaves. Vanakkam, unga perunga? En per Yashoda. Okay, evlo varshama idu vandu neenga pannit irukinga? Naan 10 varshathukku mela nesittirukken. Oru naalik vandu evlo saree evlo ungalala panna mudiyum? Oru saree ana rendu naalik mela aayirum. Enna enna varieties la pandringa? Saree mattuma illa vera enna enna la pandringa? Saree mattum. Oru maasathukku vandu evlo sambaadhippinga? ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஆகும் ஒரு சீலைக்கு. ஒரு சீலைக்கு 1000 ரூபா கூலி வருங்க. மூணு பேர் சேர்ந்து செய்வோம். ரெண்டு மூணு பேரெல்லாம் வேலை செஞ்சு கொடுக்கணும். பட்டு போடணும், தார் சுற்றி கொடுக்கணும், அதெல்லாம் செஞ்சு கொடுத்தா தான் ஒரு சீலை ரெண்டு நாளைக்கு மேலே ஆயிரும். இந்த மிஷின்லாம் வந்து உங்களோடதுங்களா? தறி ரோல் இதெல்லாம் எங்களோடது தான். இந்த பாவு பட்டு இதெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. அப்புறம் நாங்கள் நெசு சீலை கொண்டு போய் கொடுத்தா அப்புறம் கூலி தருவாங்க. ஒரு சீலைக்கு எவ்வளோன்னு ரகத்துக்கு தகுந்த மாதிரி கூலி தருவாங்க. இந்த கைத்தறி அமைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சுங்க? இது அமைக்கணும்னா 40,000 ஆயிருங்க. தறி ரோலு ஜக்காடு கட்டுறது விழுது எல்லாம் வாங்கி கம்பியெல்லாம் வாங்கணும், அதுக்கு 40,000 எல்லாம் ஆயிரும். இது மாதிரி பட்டா பூட்டா கொடுப்பாங்க சொசைட்டியில், அதை கொண்டு வந்து நாங்கள் இந்த மாதிரி வெட்டிங் மிஷினில் போடுவோம். போட்டு இதை சுற்றி பாபின்ல சுற்றி அப்புறம் அது இன்னொரு ராட்டையில் சுற்றணும். சுற்றி கண்டித்தார சுற்றி அதை தான் நாடாவில் போட்டு நெய்யணும். அந்த டிசைன்ஸ்லாம் வந்து எங்கேருந்து வருது? சொசைட்டிக்காரர் கொடுப்பாங்க. கொடுத்து நாம் கொண்டு வந்து தறியில் போட்டு டிசைன் உழுது, அப்புறம் அந்த அட்டையை எடுத்து மாட்டினா ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு அட்டை மிதிக்கணும். மிதித்து அப்படியே டிசைன் உழுது. வணக்கம் சார், உங்கள் பேர் சார்? சுரேஷுங்க. எவ்வளோ வருஷமாக வந்து நெய்யிறீங்க சார்? நாங்கள் 15 இயர்ஸ் 15 வருஷமாக நெய்கிறோம். இந்த மிஷினில் வந்து என்ன சாரீ வந்து நெய்கிறீங்க சார்? இது சாஃப்ட் சில்க்குன்ட்டு பட்டு சாரி தான். அதில் சாஃப்ட் சில்க்குங்கிற குவாலிட்டி நெய்கிறோம். இப்போ வந்து பவர்லூம் அதெல்லாம் வந்துருச்சுங்க இல்லையா, இன்னும் வந்து ஹேண்ட்லூம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது எதனாலன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? கைத்தறி இருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. நாங்கள் 15 வருஷமாக அதை நெய்யறதுனால கைத்தறியிலே நெசிச்சிருக்கிறோம். இது பரவாயில்லதான். அது கரண்ட்டு செலவு மற்றதெல்லாம் இருக்குது. இது அந்த இது இல்லை, உடல் உழைப்பு மட்டும்தான். கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன சலுகைலாம் வருது? எங்களுக்கு இந்த தறி உபகரணம், இந்த ஜக்காத் பாக்ஸு, தறி சாமான் இதெல்லாம் ஃப்ரீயாக கவர்மெண்ட்லேருந்து வருதுங்க. ரெண்டாவது வந்து நாங்கள் கூட்டுறவு சங்கத்தில் நெய்யறதுனால எங்கள் சேலை கோப்டெக்ஸ் போகிறதுனால அதில் இருந்து எங்களுக்கு போனஸு இந்த மாதிரி மற்ற ப்ராப்பர்ட்டிலாம் வருதுங்க. கூட்டுற சங்கத்துக்கு வர லாபத்தில் எங்களுக்கு ஒரு பங்கு வருது. உங்கள் ஹெல்த் சம்மந்தமாக கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்லாம் இது பண்ணிச்சு, அது உங்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குது? முதல் வந்துங்க அரசு இதில் வந்து ஒரு 15,000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி சார்பாக. இப்போது அதை 100,000 பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த திட்டம் நடைமுறைக்கு வரலைங்க. அது நடைமுறைக்கு வந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்குங்க. உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைலாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க சார்? எங்களுக்கு வந்து பிரச்சனைன்னு பார்த்தா மழைக்காலம் தாங்க. மழை காலத்தில் வந்து தொழில் பண்ண முடியாது, அதனால் சும்மா தான் இருக்கணும். ரெண்டாவது கரண்ட்டு ப்ராப்ளம். இது ரெண்டு தான் எங்களுக்கு மெயின் பிரச்சனை. இப்போ ஓரளவு கரண்ட் இருக்கனால பரவாயில்லைங்க. இதே வந்து மழைக்காலங்கும் போது சுத்தமாக தொழில் பண்ண முடியாது, அதனால் மழை காலத்தில் சும்மா தான் இருக்கும். மழைக்காலங்கிறதெல்லாம் இது பூரா மரம், அதனால் வந்து எல்லாம் பூரா தண்ணி ஊறிக்குங்க. அதனால் அந்த தொழில் பண்ண முடியுது இல்லைங்க. அது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். வணக்கம் சார், உங்கள் பேருங்க சார்? என் பேர் முருகசாமிங்க. எவ்வளோ வருஷமாக இந்த நெசவு தொழில் வந்து பண்ணிட்டுருக்கீங்க? தொழில் தாங்க இது பரம்பரையாக பண்ணிட்டுருக்குறாங்க. இப்போ என்னை அடிபட்டு 5 வருஷமாக அந்த தொழில் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த 6 வருஷம் ஆச்சு. சிங்கிளா பெட்டி செட் பண்ணி ஒரு கால் நெய்யற மாதிரி மெத்தட் செட் பண்ணிருக்கிறாங்க.
இப்போ விபத்து நடந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த வேலை செய்யறது? வேலை செய்யறது எல்லாரும் வந்து ரெண்டு கல்ல நெய்யறாங்க, நாலு மிதி இல்ல. நான் வந்து ஒரே கல்ல ரெண்டு மிதில செட் பண்ணி நெசிட்டுக்கிறேன், தறி செட் பண்ணி அந்த மாதிரி லெவல் பண்ணி வச்சிருக்கேன். கவர்மெண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன சலுகை எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு? சலுகைன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நெசவாளர் சொசைட்டில இருந்து ஒரு 75,000 வாங்கி கொடுத்துருக்காங்க. அது போக மாசம் உதவித்தொகை வாங்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். வணக்கம் சார், உங்க பேருங்க சார்? என் பேருங்க பிஎஸ் ரங்கராஜன். இந்த தொழில் வந்து நான் 35 வருஷம் பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்கு நல்ல நெசவு பண்ணுவேன், எங்கள் வீட்டில் மிஸ்ஸஸும் பண்ணுவேன், நானும் பண்ணுவேங்க. தற்சமயம் வந்து இப்போ 2 வருஷமா சொசைட்டி தலைவராக இருக்கேன், கவர்மெண்ட் சொசைட்டி தலைவராக இப்போ இருக்குங்க. இந்த சென்னம்பாளையம் ஊரில் வந்து எவ்வளோ மக்கள் வந்து நெசவு பண்ணிட்டு இருக்காங்க சார்? இந்த ஊரில் வந்து இந்த சிறுமுக வட்டார் பகுதிண்டுங்க சென்னம்பாளையம். இங்கே வந்து ஒரு பெரிய ஊருங்க, எல்லோரும் சுமார் 100 பேர் இந்த தொழில் பண்ணுவாங்க. ஜாதி மதம் இல்லாமல் 100 பேர் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் பிரைவேட்ல பண்றாங்க, சில பேர் சொசைட்டி பண்றாங்க. சொசைட்டி பண்ணலாம் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் சலுகைகள்லாம் கிடைக்குது, பிரைவேட்ல பண்ணது கிடைக்காது. இந்த நெசவு தொழில் பண்ற மக்கள் வந்து எந்த வயசுல ஆரம்பிச்சு எந்த வயசு வரைக்கும் பண்றாங்க? இது வந்துமா சுமார் 12 வருஷத்துல ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து ஆண் பெண் ரெண்டு பேரும் பண்ற குடி தொழில் தான். 60, 65, 70, 75 கூட பண்ணலாம். அவனுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து வயது வரம்பில் கிடையாது. ஒரு 12-13 வயசுல ஆரம்பிச்சோம்னா வயது வரம்பு கிடையாது, நம்ம உடல் ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணலாம். இந்த சாரீஸ்லாம் வந்து எந்தெந்த ஊருக்குலாம் வந்து போகுது, எவ்வளோ இடத்துக்கு வந்து போகுது? இது வந்து இந்தியா ஃபுல்லாக போகுதும்மா, ஃபாரினும் போகுது. கல்கத்தா, மும்பை, மற்ற நம்ம இந்தியாவுக்கு அத்தனை ஸ்டேட்டுக்கும் போகுதுங்க. கல்கத்தா, இந்த ஹைதராபாத், அங்கங்கே எல்லா ஏரியாவுக்கும் போகுதுங்க. ஹரியானா, அஸ்ஸாம், எல்லா பக்கம் இருந்தால் கூட இந்த சில் நம்ம சிலக் சாரிக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மவுஸ் இருக்குங்க. அதனால் இது இந்தியா ஃபுல்லாக போகுது. நாங்கள் வந்து இங்கே கொள்முதல் பண்ணி சொசைட்டி கொடுத்துருமோனா இதை கோப்டஸ் எடுத்து அவங்க வந்து ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சிருவாங்க. எந்தெந்த மாநிலத்துக்கு வேணுங்கிற மாதிரி அவங்க அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் வந்து சொசைட்டி லீடர் இல்லைங்களா, நீங்கள் வந்து மக்களை வந்து எந்த அளவுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க? எங்கள் மக்களை வந்து ஊக்குவிச்சுங்க. இந்த கவர்மெண்ட் கொடுக்குற சலுகை அத்தனையும் வாங்கி கொடுத்துருவோம். அவங்களுக்கு வந்து போனஸ் பண்ண கொடுப்போம். இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா நெசவு பண்ணான்னா எவ்வளவு பண்ணானோ அதுக்கு வந்து ப்ராஃபிட் வரும், லாபம் வரும் இல்லைங்க. அதில் பங்கு இது பேரே வந்து கூட்டுறவு சங்கம், எல்லாம் சேர தான். அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் என் சொசைட்டியில் வந்து 5% வந்து போனஸை கொடுத்து நெசவு பண்ணுறதுக்கு. இது வந்து 4-5,000 to 12,000 வரைக்கும் வாங்கி வாங்கியிருக்காங்க. அவங்க தெரிஞ்சு வாங்கியிருக்காங்க போனஸ் அப்படிங்கிற வகையில். அதுபோல் தறி உபகரணங்கள், இந்த பெட்டி, ராட்டு, ஆச்சு, இதெல்லாம் கொடுத்துருக்கோம். கவர்மெண்ட்டில் வர ஸ்கீமு போக இந்த மருத்துவ காப்பீடு திட்டம், இந்த கிரெடிட் கார்டுன்னு இருக்குங்க, இது கடன் அட்டை, அது வந்து 25,000 to 50,000 வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரிலாம் நாங்கள் அவங்கள ஊக்குவிச்சு அதிக நெசவுக்கு வந்து ஊக்க பரிசாக 1, 2, 3, 4 பரிசாக கொடுக்குறோம். ஊக்குவிக்கிறதுக்காக நாங்கள் பண்ணுறேங்க. போனஸு, ப்ளஸ் கிஃப்ட்டுக்காக எல்லாம் கொடுப்போம். சொசைட்டிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்னென்ன நன்மைகள்லாம் பண்ணியிருக்கு? அதாம்மா நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்கீமில் வருது. இப்போ இது வந்து வந்து நம்ம கோப்டர்ஸ் சேல்ஸ் பண்ண 20-30% வந்து ரிபேட்டர் தள்ளுபடி மானியம்னு கொடுப்போம். அந்த மானியத்தை வந்து அரசாங்கம் ஏற்றுக்குது. ஒரு சேலுக்கு வந்து 200-300 ரூபாய் வந்து உங்களுக்கு வாடிக்கையாளருக்கு நம்ம குறைவாக கொடுப்போம். அந்த குறைவான தொகையை வந்து நம்ம அரசாங்கம் வந்து நம்மளுக்கு மானியமாக கொடுத்துறாங்க. ஆனால் இதில் என்னென்னா தறிக்காருக்கெல்லாம் நல்லா போயிட்டுருக்குது, சொசைட்டி நடக்குது. ஆனால் சொசைட்டி நடத்துகிற சில கஷ்டங்கள் என்னென்னா இந்த பணம் வந்து இப்போ கொஞ்சம் வர லேட் ஆகுதுங்க. அப்போ லேட் ஆகிறதுனால எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வெளியே வாங்கி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த பணம் முன் பின்னா வரும். அப்போ தறிக்காருக்கு நம்ம வந்து தொடர்ந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறோங்கிறதுனால அந்த கவர்மெண்ட் பணம் கொஞ்சம் லேட் ஆகிறதுனால கொஞ்சம் சொசைட்டிக்கு சிறுமை இருக்குது. ஆனால் தறிக்காருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் பொறுப்புக்குறவங்க வந்து அங்கங்கே வட்டிக்கு வாங்கி வாங்குறேன். அதுவும் சிசி பேங்க்லேருந்து கடன் வாங்குறேங்க, அதுக்கு ஒரு வட்டி கட்டணும். இது மானியம், அதாவது தள்ளுபடி மானியம் போயிருங்க, ரிபேட் அப்படின்ட்டுங்க. அந்த பணம் வந்து அரசாங்கம் கொடுக்குது, பட் அது சரியாக வரதில்லைங்க. கிட்டத்தட்ட என் சொசைட்டியில் மட்டும் ஒரு 1,50,000 கோடி ரூபா நிற்கிறதுன்னா 9,00,000, 10,00,000 இப்படி தான் வரும். அது அப்படியே அதிகமாகிட்டு போகும். இந்த ரிபேட் பண்ணுங்கிறது கொஞ்சம் கூடிய சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா இன்னும் சொசைட்டி நல்லாயிருக்கும், நான் சொல்ல நல்லாயிருப்பாங்க. கவர்மெண்ட்லேருந்து எத்தனை பேருக்கு வந்து இந்த நெசவு இந்த மிஷின் வந்து கொடுத்துருக்காங்க? இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு சாம்பிளுக்காக வந்து ஒவ்வொரு சொசைட்டிக்கு 10-15 அப்படின்ட்டு என் சொசைட்டி வந்து 9 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ கொடுத்துருக்காங்க, நாங்கள் இன்னும் ஃபிட் பண்ணி ஓட்டானுக்காது. அது நெக்ஸ்ட் வந்து அதுக்குண்டான பொருள் கொடுப்பாங்க. பாதி பொருள் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, பாதி பொருள் அப்போ போட்டுக்கோங்க. ஒரு 9 பேருக்கு கொடுத்துருக்காங்க என் சொசைட்டியில் மட்டும். இது நம்மளாம் வந்து வீட்டில் செட் பண்ணோன்னா எவ்வளோ வந்து விலை இருக்கும்? இது நம்மளே ஒரு 1,50,000 to 1,50,000 1,50,000 வரைக்கும் செலவாங்க. அதில் ஒரு 50-60% நம்ம கொடுக்கணும், ஒரு 30-40% நம்ம போட்ட போகுது. இது கவர்மெண்ட் லோன் தர்றேன், பட் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன். 1,50,000 ரூபா வரைக்கும் ஆகுங்க, 1 to 1,50,000 வரைக்கும் ஆகும். நம்ம தனியாக பண்ணலாம். So today, we got to know about the lives of handloom weavers at Chennampaliyam and the issues that calls for attention. This is Pooja with the cameraman Ravichandran for Kovai Post. Thank you.